Hey guys, welcome back. Chali goli piya, chalale vaatu piya, dele jotikiya, palale talikiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ் வெர்சஸ் ஹிந்தி தக் லைஃப். ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, நான் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணினதுல இருந்து சேனலோட பேரை தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போ எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன்னு தெரியலை. சேனல் பேர் சரிக்கும், சேனல் பேர் வீடியோவில் வந்துச்சுன்னா இடையில சொல்கிறேன். ஐயோ, எந்த சேனல்லேருந்து தூக்கு, அதான் எந்த சேனல்லேருந்து தூக்குறோம்னு தெரியாமல் சும்மா பார்த்தோன்னே போய் பறிச்சுட்டு வந்துடுறது. யாருக்கிட்ட எடுக்கிறோம், எவர்கிட்ட எடுக்கிறோம்னு பார்த்து கேட்டு மண்டையே. இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். ரேடியோ ரேடியோ ஆரம்பிக்கலாம்டா. தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? ஆ, தம்பி போவோமா சேனல் பேர் ஞாபகம் வந்துருச்சு. இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தக்லீஃப்தான் பார்க்க போகிறோம், பார்ப்போமா? இப்போ நம்ம தமிழ் தகுலி பார்ட் 4 தான் பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இப்போ நான் பார்ட் 4 பண்ணியிருக்கேன். பார்ட் 3 15K லைக் கேட்டால் எப்படியோ 15K லைக் வரக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம பொறுமையா அடுத்த வீடியோ பண்ணலான்னு பார்த்தா 15K லைக் ரொம்ப வேகமா போட்டீங்க. ஏன் திமுங்களா? எப்படி இந்த வீடியோக்கு 20K லைக் வந்தா நான் பார்ட் 5 சீக்கிரம் பண்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் பார்க்காதவங்க இதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், இந்த தகுலீஃபை பார்த்துட்டு அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ தகுலீஃபை பார்க்கலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மொழி ஆராய்ச்சியாளர்கள் வித்தியாசமான ஒரு ரிசர்ச்சை வச்சாங்க. என்னன்னா, தமிழ் மொழி பேசுறதுனால அதிக நாட்கள் வாழலாம்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மொழி ஒரு இடத்துல உருவாகும் போது அந்த இடத்தோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உருவாகும். ரொம்ப ஹீட்டான இடத்துலயோ இல்ல ரொம்ப கோல்டான இடத்துலயோ ஒரு மொழி உருவாச்சுன்னா அந்த ரெண்டு உருவாச்சோ அந்தந்த இடத்துல பேசுறது தான் கரெக்டானதா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழி பேசுறதுனால நம்ம குறைஞ்ச ஆக்சிஜன் தான் பேசும்போது வெளியிடுறோம். ஸோ அதனால நம்ம லைஃப் டைம் நீட்டிக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நம்ம பேசுவோம் தானே, நம்ம அந்த சவுண்டா பேசுறது, நம்ம பேசுற சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காத்தை வெளியே தள்ளுறதா தான் இருக்கும். இப்போ ஹா அப்படின்னா ஹா வெளியே போகுது. ஸோ அந்த காத்தை உள்ள இழுக்கிற மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸோ ப்ரொனவுன்சியேஷனோ தமிழ்ல இருக்காது. காத்தை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது உஷ்ணமான இடம், சூடான இடத்துல இருக்கும். வெளிநாட்டில் குளிராக இருக்கிற இடத்துலனால அவங்களுக்கு சூடு வேணும். ஸோ அவங்க அப்போ பேசுறதுக்கு எடுத்த மொழியெல்லாம் வந்து அப்படின்னா என்னன்னா அவங்க சூடாக்கிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பெரிய பீட்டர்னு நினச்சிக்கிட்டு சூடான நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளும் சூடு காத்த உள்ள எடுத்தா உடம்பு கெட்டு போயிடாது. நம்ம எல்லாம் பேசினியா? இவனுக்கு தெரிஞ்சது அந்த ஒரு வார்த்தை எதை எடுத்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இல்ல. நம்ம பாருங்க, திட்டுறது கூட அப்படித்தான், போடா அப்படி எப்படி திட்டி 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 திட்டியா பேசி 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 நம்ம சூட வெளியேற்றுறோம். நம்ம உடம்புக்கு நல்லது. என்னதான் நமக்கு தமிழ் மேல அளவு கடந்த காதல் இருந்தாலும் நான் இதை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு துளியலும் இது மேல நம்பிக்கை வரல. கன்ஃபார்ம் இது ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் போல பேக்கான விஷயம் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆனா இந்த ரிசர்ச் பத்தி வைரமுத்தோட பையன் மதன் கார்கியே பேசியிருப்பாரு. ஏன் வந்து இங்க வந்து நம்ம சமஸ்கிருதம் பேசக்கூடாது, ஏன் வந்து நம்ம இங்க தமிழ் பேசலாம், ஒரு மொழி வந்து எங்க பிறக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்கள்ல பிறக்கிற ஒரு மொழியில வந்து உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், ஃபோனிம்ஸ். அந்த ஃபோனிம்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒலிகளாக இருக்கும். உஷ், ஷா, ஹா இதெல்லாம் வந்து சொல்லும் போதே உடம்புக்குள்ளே வந்து சூடு, அந்த வெப்பம் வந்து பிறக்கும். வெப்ப நாட்டில் இருந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு உஷ்ண நாட்டில் வெப்ப நாட் ஒரு குளிர் பிரதேசத்தில் பிறந்த ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம உடல்நிலைக்கே சீரழிவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு காரணம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட மதன்கார்க்கு என்னதான் மொழிகளை பற்றி நல்லா தெரிஞ்சவராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் எனக்கு நம்பிக்கை வரல. ஆனால் இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல ஸ்வீடன் லாங்குவேஜை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதுக்கும் இந்த ரிசர்ச்சுக்கு என்னடா சம்மந்தம் நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஸ்வீடனோட லாங்குவேஜுக்கும் அந்த ரிசர்ச்சுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸ்வீடன் ரொம்ப ரொம்ப கோல்டான இடம், -52 degrees போயிருக்குது ஸ்வீடனில். அந்த தமிழ் மொழி ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருந்தாங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழி உருவாகும், அந்தந்த இடத்துல அந்தந்த மொழி பேசுறத கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிசர்ச்சுக்கு அந்த ஸ்வீடன் லாங்குவேஜ் வீடியோக்கு என்ன சம்மந்தம்னா, ஸ்வீடனில் இருக்க குளிருக்கு எஸ்ங்கிற வார்த்தையை ஸ்வீடனில் எப்படி சொல்லுவாங்க நீங்களே பாருங்க. குளிருது அவங்களுக்கு. இவங்கிட்ட யாராவது போய் பாசமா சாப்பிட்டீங்களா? என்ன நக்கல் நக்கல் பண்ணி நிக்கிறியா? மரியாதையா சொல்லு, சாப்பிட்டியா? என்ன அப்ப நோக்கு என்ன சொல்லுவாங்க போல இருக்கு?
இல்ல இப்ப நோன்னா சைடால உரிவாங்க. ஏன்னா உரியறதெல்லாம் ஒரு பாசியா? ஸ்வீடன் கேள்விப்பட்ட கண்ட்ரி, அது எப்படி முசுல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளிர் பிரதேசங்கள்ல பிறக்கிற ஒரு மொழியில வந்து உருவாகிற ஒலியன்கள்னு சொல்லுவோம், ஃபோனிம்ஸ். அந்த ஃபோனிம்ஸ் வந்து எல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒலிகளா இருக்கும். இதை வச்சு அந்த ரிசர்ச் கன்ஃபார்ம் உண்மைன்னு நான் சொல்ல வரல, உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தக்லீஃப் ரொம்ப சென்சிட்டிவானது. யூடியூப்காரர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். இதுக்கு தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடந்த பிரச்சனையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ராஜபக்சே ஃபேமிலி என்னெல்லாம் பண்ணாங்க, இப்போ என்ன நிலமையில் இருக்காங்கல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்கலாம். ராஜபக்சே ஃபேமிலி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஒரு புத்த மத தலைவரை December 2021 அப்போ கொழும்பு பல்கலைக்கழக தலைவராக அவரை போட்டிருக்காங்க. தமிழர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு செயல்பட்டவரை கொழும்பு பல்கலைக்கழகத்தோட தலைவராகவே போட்டிருக்காங்க. இதுக்கு எதிராக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போராடல, சிங்கள ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து போராடி பார்த்தாங்க. ஆனால் அப்பவும் அவர் கொண்டு வந்துட்டாங்க தலைவரா. இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருந்த டைம்ல தான் கிராஜுவேஷன் டே வந்திருக்குது. அப்ப அந்த கிராஜுவேஷன் டே புத்த மத தலைவர்கிட்ட இருந்து தான் நீங்க டிகிரி வாங்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க காலேஜ்ல. அப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்தோட தலைவரா இவரை நியமிச்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வேந்தர் முர்த்தொட்டுவே ஆனந்த தேரரிடமிருந்து பட்டம் பெற மாணவர்கள் மறுப்பு. வேந்தர் நியமனம் அரசியல் ரீதியானது என்பதால் பல்கலைக்கழக உபவேந்தர் அல்லது சிரேஷ்ட பேராசிரியர்கள் பட்டங்களை வழங்க வேண்டும் என மாணவர் சங்கம் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரிடம் முறைப்படி கோரிக்கை விடுத்திருந்ததுடன் பின்னாடி கட்டிட்டு வந்து யார் சார் டிகிரி தர போது நீயா இந்த கால வச்சு அப்படியே நொண்டி நொண்டி தூக்கிட்டு போறேன். இல்ல இத வந்து ஆப்பிரிக்காவில சொல்லிருந்தா இல்ல அங்க சொன்னாலும் அழுதுருப்பாங்க. இது எனக்கே சிரிப்பு வரல சார். ஆஃப் தி டிவி இது பெருசா எதிர்பார்த்தேன். கையெல்லாம் தட்டி விசில் பறக்கும்னு நினைச்சேன். சொல்ல போனா உள்ள இருக்கிற என்னோட நகைச்சுவை உணர்வே செருப்பால் அடிக்குது. இதே உன்னை எவ்வளோ சொல்ல சொன்னது எனக்கே சிரிப்பு வரலடா. நீயே வச்சுக்கோ பட்டம் திருப்பி திருப்பி எடுத்து அவன் கொடுக்கலாம் சார். பாருங்க சார் என்ன பதில் நீங்களே பாருங்க. நிஜ வாழ்க்கையில நீங்க யாருக்கு கட்டப்பாவா இருக்க ஆசைப்படுறீங்க? அந்த பழக்கம் இல்ல தலைவர் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரனின் வீரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் முதுகலை குத்தி பழக்கம் இல்ல யாரா வாடா பாத்துக்கலான்னு சொல்லிட்டப்ப பெருமைப்படுத்துறமா கனடாவில் இருக்க ஒரு சிட்டிக்கு ஏஆர் ரஹ்மானே பேர் வச்சுட்டாங்க.
அவர் பேர்ல அந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு இதே பேரே இருக்கு, ஏஆர் ரஹ்மான் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம பார்க்க போகிற தக்லீஃப் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த தக்லீஃபை போன தமிழ் தக்லீஃப் பார்ட் 3 ஆட் பண்ணணும்னு நினச்சா நான் ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த தக்லீஃபில் பார்க்கலாம் என்னென்னா, ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் ஆர்டிஓ பேர சொல்லி ஒரு தமிழ் லாரி டிரைவர்கிட்ட மாமூல் கேட்டிருக்காரு. அந்த தமிழ் லாரி டிரைவர் தர முடியாதுன்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஆள் அப்போ விடுற மாதிரி தெரியல, பில்லை வாங்கி வச்சுட்டு மாமூல் தந்தாலும் திருப்பி பில்ல தருவேன் அந்த தமிழ் லாரி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த ஆந்திராவை சேர்ந்தவர். அந்த லாரி டிரைவர் பணம் தரமாட்டேன்னு சொல்லி அந்த ஆள் பில்லை தரதா இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பான லாரி டிரைவர் என்ன பண்ணி பில்லை வாங்கினாரு நீங்களே பாருங்க. பில்லு லேதா லேது இல்லையா? எப்படி பாத்தியா மொழிய நமக்கேத்த மாதிரி மாத்தும். லேதா லேது இல்லையா? என்ன சொல்ல, நீ பேசுனது என்ன மொழி எங்களுக்கு தெரியாது சார், உனக்கு புரிஞ்சது இல்ல. பில்ல குடு என்ன பிரச்சனை கேட்பாங்க, மாமூல் கேக்குறாருன்னு சொல்லு. வண்டியை குடுக்க போடல, வண்டியை குடுக்க போடல, இல்ல வண்டிய பைக்க ஏத்தி ஓட்டல மாற பைசெல்லாம் தர முடியாதுன்னா விட்டுரு, போடு வண்டியை போடு. இப்ப உலகத்துல இருக்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தா, அதாவது பார்த்தா இப்ப நிறைய லாங்குவேஜ் வந்துருச்சு. சைனீஸ், கிரீக், ரோம், அரபிக், தமிழ், லாட்டின், இப்ப மொத்தம் 6 மொழி செம்மொழி இருக்கு உலகத்திலேயே. இன்னும் ரூல்ஸை குறைச்சிட்டே போறாங்க, இன்னும் கொஞ்சம் நாள நிறைய மொழி சேர்ந்துரும். தமிழ் கூடவே 5 செம்மொழி இருந்தாலும், இன்னும் எத்தனை செம்மொழி வந்தாலும் தமிழுக்கு மட்டுமே ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கு. என்னன்னா, சைனீஸ் அவங்க மொழியை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, சைனீஸ் பேச தெரிஞ்சவங்க கடவுள்னும், பேச தெரியாதவங்க அரக்கர்கள் பேயின்னு சொன்னாங்க. கிரேக் பேச தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரேக் தெரிஞ்சவங்க அவங்க நாட்டு கிரேக்கர்கள்னும், கிரேக் தெரியாதவங்க வேற கிரகத்தை சேர்ந்த ஏலியன்ஸ் சொன்னாங்க. ரொமானியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொமானிய பேச தெரிஞ்சவங்க சுப்பீரியர்னும், மிச்சவங்களா ஸ்லேவ்ஸ் அடிமைகள்னு சொன்னாங்க. அரபிக் பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொழிகளுக்கு அழகு சேர்க்கறதே அரபிக் தான், மிச்ச மொழி பேசுறவங்க எல்லாம் ஊமைகளுக்கு ஒப்பானவங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு மொழி சேர்ந்தவங்களும் மிச்ச மொழி பேசுறவங்களை தாழ்த்தி பேச, உலகத்துல இருக்க எல்லா செம்மொழி விடவும் பழமையான தமிழ் மொழியில யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம சொந்தங்க, நம்ம கூட பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில. ஜப்பானிய பல்கலைக்கழகத்துல நான் பார்த்ததை பதிவு செய்யறேன். யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி போடுறேன். Ladies and gentlemen, I am indeed delighted to be with the honorable members of the European Parliament. I am reminded of the dream of an Indian poet, கணியன் பூங்குன்றனார், who articulated in 3000 years back in Tamil classic Puranangal. He says, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years ago. And he said, India. இந்த வீடியோ 20 கே லைக் வந்தா நான் பார்ட் 5 போடுறேன். அடுத்த பார்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தமிழ் தகவல் வரணும்னா இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஓகே, வரட்டா மக்களே, வரட்டா. வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறீங்க, எனக்கு சம்மந்தம் எல்லாம் பாட்டு பாடுங்க. காய்ஸ், ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மொழி பேச தெரிஞ்சவங்க தான் இது மற்றவங்க அது அப்படின்னு பிரித்து பார்த்ததுக்கான ரீசனும், 2500 இயருக்கு முன்னாடி ஐ எம் எ வேர்ல்டு சிட்டிசன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம், தமிழ் வந்த காலத்தில் தனித்தனியாக எவனும் பிரிஞ்சு இல்லை. தமிழ் வந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ்ன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ தமிழ் வந்த டைமில் பார்த்துருப்போம் என்ன எல்லாம் நம்ம ஊரில் என்ன, நம்ம ஊர் கொஞ்சம் பெருசாக உருண்டையாக இருக்குது அவ்வளோதான் அவன் நினச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்தவங்க 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 அப்படியே பிரிச்சுக்கிட்டு இங்கே வராது அங்கே வராதுன்னு இது அதுன்னு சொல்லியிருப்பீங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு எது ஆதி காலத்து தமிழ், ஆதி காலத்து மொழி தமிழ்.
எந்த மொழியும் நல்ல மொழி தான் நல்ல விஷயத்தை சொல்லும்போது இதுலேயே நாங்கள் தனியாக தெரியணும். நல்ல வேலை இப்போ நானும் ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பிறந்து இல்லை ஒரு தமிழராக பிறந்து வேறு எங்கேயும் போய் செட்டில் ஆகி தமிழே தெரியாமல் டஸ்ஸு புஸ்ஸுன்னு நானும் இங்கிலீஷில் பேசி இப்போ இந்த மாதிரி நெட்டெல்லாம் வந்தோடனே இன்ஃபர்மேஷனை நோண்டி பார்க்கும்போது சத்தியமாக கவலைப்பட்டிருப்பேன். தமிழ் தெரியாமல் போச்சே நமக்குன்னு நிம்மதியாக இருக்கு. அப்பா சரியோ பிள்ளையோ தமிழ் தெரியுது, அது வரைக்கும் சந்தோஷம், ஜாலியாக இருக்கலாம். என்ன வாழ்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆனால் பேசிக் தமிழ் நல்லா தெரியுது. அது வரைக்கும் நன்றி. உங்களை இன்னொரு புதுவிதமான எதுக்கு நன்றி சொன்னேன்னா, தமிழ் இனத்தில் பெத்து போட்டதுக்கு. நல்ல வேலை இங்கிலீஷ் இனத்தில் இல்லை சொல்கிறேன். யாராவது ஒரு வெள்ளக்காரனை லவ் பண்ணி அவனை இழுத்துட்டு ஓடி போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகி ஏதாவது நடந்திருந்தா நானும் இந்நேரமும் பனிக்கட்டிக்குள்ளே குழு குழு குழுன்னு விளையாண்டுக்கிட்டு தமிழோட அருமை தெரியாமல் புரியாமல் இருந்திருப்பேன். நல்ல வேலை நீ ஊரோடையே கிடந்ததுனால நான் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டேன். எனிவேஸ் வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை இன்னொரு புதுமையான வீட்டில் வந்து சந்திக்கிறேன். அண்டி தெரிஞ்ச நம்பிக்கை மேலே சேனிங் ஆஃப் டேக் கேர். இல்லை இப்போ எல்லாம் யோசிப்பாங்க இவ்வளோ நேரம் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிட்டு கடைசியில் டேக் கேர் பாயா. சரி இப்போ டேக் கேர் பாய், எடுத்து பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க, நாளை சந்திக்கிறேன். டேக் கேர், எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதையும் ஆப்பிரிக்காவில் சொல்லுவீங்களா? இல்லை டேக் கேர் நகைச்சுவை நல்லா தான் இருந்தது. இவங்க சிரிக்கலைன்னா என்ன நகைச்சுவை இல்லைன்னு ஆயிருமா? நல்லா தான் இருந்தது. டேக் கேர்னா எடுத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வரேன். நல்ல குடும்பம். அவா 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 அவா